நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். பொதுத் தேர்வு முடியும் வரை தமிழ்நாட்டில் மின் நிறுத்தம் செய்யக்கூடாது என உத்தரவு. மாணவர்களின் நலன் கருதி நடவடிக்கை. 10-12 வகுப்பு பொதுத் தேர்வு முடியும் வரை தமிழ்நாட்டில் மின் நிறுத்தம் செய்யக்கூடாது என அனைத்து மின்வாரிய பொறியாளர்களுக்கும் அமைச்சர் தங்கம் தென்னரசு உத்தரவு. துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகளுக்காகவும் மின் நிறுத்தம் செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தல். கோவை மாநகரில் போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதியாக சாய்பாபா கோயில் பகுதி உள்ளது. அதனை குறைக்கும் விதமாக பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு ₹52 கோடி செலவில் 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாலம் அமைக்க உள்ளது. இந்த கட்டுமான பணியை 18 மாதத்திற்குள் முடிக்க திட்டம். சென்னை தலைமை செயலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்ததை அடுத்து 2 மணி நேர சோதனையில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. பின் மிரட்டல் என்பது வெறும் வதந்தி என தெரிந்தது. அதே நேரம் கோட்டை போலீசார் குறிப்பிட்ட மொபைல் போன் எண்ணை வைத்து விசாரித்ததில் கடலூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் மிரட்டல் விடுத்ததும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரியவந்தது. மீண்டும் போலீசார் அவரிடம் விசாரித்து வருகின்றனர். கும்பகோணத்தை சுற்றியுள்ள நவகிரக தலங்களுக்கு சனி ஞாயிறு அன்று காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பயண கட்டணம் ₹750 ஒரே பஸ்ஸில் பயணம் செய்யும் வகையில் நவகிரக சிறப்பு பஸ்கள் இயக்கம் கடந்த 24ஆம் தேதி துவங்கப்பட்டது. பக்தர்களின் வரவேற்பு மற்றும் கோரிக்கையை ஏற்று வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தினமும் நவகிரக பஸ்கள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். நாளை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அரசு பள்ளிகள், சத்துணவு கூடங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்படும். தென்காசி கல்வி சரகத்தில் ஆசிரியர் தின விழா மற்றும் பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அருளானந்தம் தலைமை வகித்தார். வட்டார கல்வி அலுவலர்கள் சண்முக சுந்தர பாண்டியன், இளமுருகன் மற்றும் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் சரஸ்வதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கந்தசாமிபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் குத்தாலிங்கம் வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் ஹாஜி முஸ்தபா குரூப் அதிபர் கமால் முஹரிதீன், ஆர்சி பள்ளிகளின் தாளாளர் அருத்திரு முனைவர் போஸ்கோ குணசீலன், டிடிஏ பள்ளிகளின் நிர்வாகி அருத்திரு ஜான் கென்னடி, தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகள் சங்கம் ஷேக் முகமது ரஃபிக் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக பட்டிமன்ற பேச்சாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பணி நிறைவு பெறும் 13 ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவாக தலைமை ஆசிரியர் சங்கர குமாரசாமி நன்றியுரையாற்றினார். நிகழ்ச்சிகளை தலைமை ஆசிரியர் ராஜதுரை தொகுத்து வழங்கினார். திண்டுக்கல்லில் புனித மரியன்னை தொடக்கப்பள்ளியின் மாணவ மாணவிகளின் 173வது விளையாட்டு விழா போட்டி நடைபெற்றது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.